இது ஒரு சிபிஎன் தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, அதாவது நம்ம பணக்காரங்களாக இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப எளிமையானவங்களாக, ரொம்ப அடக்கமானவங்களாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அடக்கம்னா ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, நேச்சுரலாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணுறோன்னா, அவங்க வந்து பணம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் போது நிச்சயமாக அவங்களுடைய ஸ்வாபத்தில் மாற்றம் வந்துடுது. அவங்களுடைய மனதிலையும் மாற்றம் வருது, ஸ்வாபத்துலேயும் அந்த மாற்றம் நல்லா தெரியும். அவங்க வந்து முந்தைய இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க பேச்சிலையும் செயல்லையும் சின்ன சின்ன மாற்றங்கள்னு அவங்க நினைப்பாங்க, பட் நமக்கு பெரிய மாற்றம் தெரியும். அந்த மாதிரி மாற்றம் வந்து பல நேரங்களில் வந்து ரொம்ப நெகட்டிவானதாக இருக்குது. ஸோ பணக்காரங்களாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய சுவாபத்தில் மாற்றம் வராமல் ரொம்ப எளிமையாக ஹம்பிளாக இருக்கிறது அவசியம். இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். பைபிளில் ஒரு வசனமே இருக்குது, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு தடவை, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பார்க்கிலும் ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில் பிரவேசிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்காக பணம் நிறையா இருக்கிறவங்க, ஐஸ்வர்யவானாக இருக்கிறவங்க யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு அர்த்தமா? இல்லை, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி ஐஸ்வர்யவானாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஆண்டவரே தேவையில்லை, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்து ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்தே அதுதான் பிரச்சனை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், தேவன் தான் நம்மளுடைய கடவுளாக இருக்கணும், பணத்துக்கு நம்ம அந்த இடத்த கொடுக்கக்கூடாது அப்படின்றது தானே முக்கியம். ஸோ பணம் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய டிபெண்டன்ஸ் அந்த பணத்தின் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சுவாபம் மாறிப்போய் பணத்துக்கு வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் இந்த மாதிரி பல வசனங்கள் இருந்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதிகமாக பணம் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பணம் அப்படின்றது வந்து ஒரு தீமையான விஷயம் இல்லை, அந்த பணத்தின் மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசை தான் எல்லா தீமைகளுக்கும் வேர்னு பைபிள் சொல்லுது. ஸோ பேராசை அப்படின்றது தப்பு, ஆனால் ஐஸ்வர்யவானாக இருக்கிறது அப்படின்றது வந்து தப்பு கிடையாது. பல நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை ஐஸ்வர்யவான ஆக்குது. அதோடு சேர்த்து நம்ம ரொம்ப எளிமையாக ரொம்ப ஹம்பிளாக இருக்கோம் அப்படின்னா அதில் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம ஹிப்பேஷ் அப்படின்றவரை சந்திக்கலாம். இவர் வந்து நொய்டாவில் ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு நடத்துகிறார். தேவன் இவரை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார், கூடவே ரொம்ப எளிமையான ரொம்ப பணிவான இதயத்தை இவருக்கு கொடுத்துருக்காரு. வாங்க இப்போ அவருடைய சாட்சியை கேட்கலாம். அலகாபாத் நகரத்தில் வசிக்கும் டாக்டர் ஹெப்பேஷ் ஒரு படித்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் மற்றவர்களை விட வேறுபட்டதாக இருந்தது. சின்ன வயசில் என்னுடைய தாத்தாவுடைய பேச்சை கேட்டு என் அப்பா எப்பவும் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தங்களுடைய படிப்பு மேலே நம்பிக்கை இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னுடைய பாட்டியும் என்னுடைய அம்மாவும் தேவன் மேலே அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருந்தாங்க. அவங்க தேவனுடைய நேர்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் எப்பவும் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்காகவும் எப்பவும் ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய தாத்தா அப்புறம் அப்பாவுடைய பாணியில் நடக்க ஆரம்பித்தேன். பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடுவேன். மற்ற நேரங்களில் உலக காரியங்களில் சந்தோஷமாக இருப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. அதாவது மற்றவங்களை கேலி செய்கிறது, மற்றவங்களை கேவலமாக பார்க்கறது, என்னை பற்றின உயர்வாக நினச்சிக்கிறது, மற்றவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறத பற்றி எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையோட ஒரு ஸ்டைலாகவே மாறிடுச்சு. ஆனால் மற்றவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் அவங்க மனசார கொடுக்கலங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. என்னுடைய மனசில் இருக்க வேண்டிய சந்தோஷமும் நிம்மதியும் எங்கிட்ட இல்லைன்னு அப்போதான் எனக்கு தோணுச்சு. 12 வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது இவாஞ்சலிக்கல் யூனியனுடைய கேம்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. நான் அங்கே அந்த கேம்பை அட்டன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க வயசுலையும் சிந்தனையிலையும் படிப்புலையும் செயல்பாடுகள்லையும் என்னை விட சிறந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் அதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லோரும் அன்பானவங்களாக இருந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. தங்களுடைய சாட்சியங்களை மற்றவர்களுக்கு முன்னால் பகிர்ந்துக்கிறதுல அதிக நேரம் செலவு செஞ்சாங்க.
யார் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட நேரத்தை கழிக்கிறது, அவங்களுக்காக ஜெபம் செய்யறது, எப்பவும் தேவனுக்கு முன்னிலையில் இருக்கிறதுங்கிறத பார்த்து நான் ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தேன். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அது எல்லாமே வீணானதுன்னு எனக்குள்ள புரிய ஆரம்பிச்சது. அதில் எந்த சந்தோஷமும் நிம்மதியும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த கேம்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது, திருப்தி இருக்குது. இந்த விஷயம் என்னை யோசிக்க வச்சுது. அந்த கேம்புக்கு வந்திருந்த ஒரு பாஸ்டர் மூலமாக ரோமர் அத்தியாயம் 8:28 அவருக்கு முன்னால் வந்தது. அது அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. தேவனுடைய இந்த வசனத்தை கேட்ட பிறகு எனக்குள்ள ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமையும் நிம்மதி இல்லாத தன்மையும் தேவனுடைய அன்பால் மட்டுமே நீங்குங்கிறது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. நான் என்னுடைய பாவங்களுக்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவருடைய பாதங்களில் என் பாவங்களை ஒப்புக்கொண்டேன். நான் தேவனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு நேர்மையாக நடந்துக்குவேன், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு மகிமை செய்வேன், மரியாதை கொடுப்பேங்கிறத உறுதியாக இருந்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனுடைய பாதங்களில் சமர்ப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதன் பிறகு நான் தேவனுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிட்டேன். கடந்த 34 வருஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மையாக நடந்துக்கிட்டு வரேன். நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் என்னுடைய தகுதிக்கு மீறி என்னுடைய தேவைகளுக்கு அதிகமாக எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வலிமையையும் அறிவையும் கொடுத்துருக்காரு. நான் இதுக்காக தேவனுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. டாக்டர் ஹெப்பேஷ் ஷெப்பர்டினுடைய இந்த சாட்சியை கேட்டிங்களா? தேவன் அவருக்கு ரொம்ப பணிவான கனிவான இதயத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அவருக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் பெருகியிருக்கு. இதை தான் நம்ம இந்த சாட்சியிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். நம்மளும் இதே மாதிரி பணிவோட எளிமையாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்கள் பெருகும். பணத்தை எப்படி கையாளணும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை பற்றின ஆட்டிடியூட் நம்மளுக்கு சரியாக இருந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால தான் இந்த மாதம் முழுக்க பணத்தை எப்படி கையாளுறது அப்படின்றத பற்றி பேசிகிட்ருக்கோம். ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து கேஷ் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கேஷை வந்து கேஷியர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த பணத்தை எடுத்து நல்லா உத்து பார்ப்பார். கள்ள நோட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கேஷ் மேலே அவங்க லைட் வைப்பாங்க. அதாவது லைட்டுக்கு முன்னால் அந்த நோட்டை நீட்டும் போது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அது உண்மையான நோட்டா இல்லைனா கள்ள நோட்டான்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து நிறைய பணம் சேரும் போது, நம்ம ஐஸ்வர்யவான ஆகும்போது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும்போது உண்மையிலேயே நம்மளுடைய சுவாபம் என்ன அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகிடுது. எப்படி அந்த ஒளி பட்ட உடனே கள்ள நோட்டாக இருந்தால் அது தெரிய வந்துருமோ, அதே மாதிரி நமக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது, அதிகப்படியான பணம் நம்ம கையில் வரும்போது நம்மளுடைய உண்மையான சுவாபம் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சிருது. இன்றைக்கி உங்ககிட்ட அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, பணம் இருக்குது, ஐஸ்வர்யமான நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுவாபத்தில் என்ன மாதிரி மாற்றம் இருக்குது? எவ்வளோ பணம் உங்ககிட்ட இருந்தாலும் ஆண்டவருக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்குறீங்களா? எளிமையான இதயத்தோட ரொம்ப பணிவோட தேவனுக்கு கணம் கொடுத்து தேவனை நேசிக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறீங்களா? இல்லைன்னா பொதுவாக மக்கள் வந்து நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற மாதிரி அதிகமாக பணம் வரும்போது அவங்களுக்கு ஆணவமும் அகங்காரமும் வந்துடுது, நான் அப்படின்ற எண்ணம் வந்துடுது, அந்த பெருமை வந்து தற்பெருமை வந்து தேவன் வந்து அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அவருடைய பைபிள் வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்கிறவங்களுக்கு தேவன் வந்து எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எனக்கு வேணாம், நான் அவரை சார்ந்து இருக்க தேவையில்லை, என்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய ட்ராபேக். அதனால தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். தேவனை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவருக்கு வந்து வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கறது தான் நிஜமாகவே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களுடைய சுவாபத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. 1 யோவான் 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த வசனம் சொல்கிறது போல இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள் எல்லாமே பிதாவினிடத்துலேருந்து வர்றதில்லை. ஸோ நீங்கள் பிதாவினுடையவர்களாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், பரமபிதாவும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய சுவாபத்தில் நிச்சயமாக அந்த மாற்றம் இருக்கணும்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். 9910401010 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜோ இல்லை வாய்ஸ் நோட்டோ கூட அனுப்பலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்தேகம் என்ன பகுதியில் சந்திக்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு புதிய செக்மெண்ட்டை ஆரம்பித்தோம், சர்ச் கொயரின் கான்சர்ட்ன்ற பேரில். சிபிஎன் ஒரு சிறப்பான நிறுவனமாக இருக்கிறது, அது ஒரு சிறப்பான தளத்தை உருவாக்கி இருக்கிறது. அதன் மூலமாக காஸ்பல் பாடல்களை பலவிதமான மொழிகளில் பல்வேறு முறைகளில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போது டெலிவிஷன் மூலமாக மட்டுமல்லாமல் சோசியல் மீடியா மூலமாகவும் மக்கள் பார்க்க முடியும், ஆராதனையும் செய்ய முடியும். எங்க சர்ச்சோட கொயர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க செக்மெண்ட்ல முதல் கொயரா இருந்துச்சு. சர்ச் கொயரின் கான்சர்ட் செக்மெண்ட்ல நாங்க முதல் முறையா டிவியில வந்தப்போ எங்க கொயர் தனித்துவமா இருந்துச்சு. கிரைஸ்ட் சர்ச் உடைய கொயர்ல நிறைய போட்டியாளர்கள் பங்கெடுத்தாங்க. பலமுறை நாங்க பெஸ்ட் கொயர் அவார்டை ஜெயிச்சோம். கலர்ஸ் டிவியில ஒளிபரப்பான திருப்புமுனை நிகழ்ச்சியில எங்களுக்கு கிடைச்ச அடையாளம்ங்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய மறக்க முடியாத அடையாளமா இருந்துச்சு. அது நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருந்தது. இப்பெல்லாம் எந்த ஒரு பாடலோட வரவேற்பையும் பார்வையாளர்கள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இயேசு எப்படி நண்பராக இருக்கிறார் நண்பா, இந்த பிரபலமான பாடல் 1 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பெற்றிருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு பாடலுமே குறைந்தபட்சம் 100,000 தாண்டியே இருக்கு. சர்ச் கோயரின் கான்சர்ட் மூலமா எங்களுக்கு நிறைய மக்கள் கிட்ட இருந்து வரவேற்பு கிடைச்சது, நிறைய மக்கள் கிட்ட இருந்து நல்ல கமெண்டும் கிடைச்சது. இந்த பாடல் மூலமா நிறைய மக்களுக்கு தங்களுடைய கடினமான சூழல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில இருந்து இந்த பாடலை பத்தி ஒரு கமெண்ட கொடுத்திருக்காரு. அவர் தன்னோட எதிர்காலத்தை நினைச்சு மன அழுத்தத்துல இருந்திருக்காரு. அவர் இந்த பாடலை கேட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. நாங்க தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த பாடல் செக்மெண்ட் மூலமா நிறைய மக்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எப்படி இசைக்கு மொழி அவசியம் இல்லையோ, அதே மாதிரி இந்த சர்ச் கோயரின் கான்சர்ட்டுக்கு மொழி ஒரு தடை இல்லை. எங்க சர்ச்சோட கோயர் அசாம்ல இருந்து வெளிவருது, இந்த ஷோ ஒரு தமிழ் சேனல்ல வருது. இது எங்க கோயருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. ஆண்டவராகிய இயேசுவோட பாடல்கள் நம்ம எல்லாரையும் இணைக்குது. இதுவரைக்கும் 8 குழுக்கள், 24 சர்ச் கோயர்கள் இந்த நிகழ்ச்சியில பாடியிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் டிவி மற்றும் சோசியல் மீடியா மூலமாக பாடல்களை கேட்டு மகிழ்ந்தாங்க. உங்க கொயரும் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகணும்னு நீங்க விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. சர்ச்சோட டீடைல்ஸை இந்த வெப்சைட்டுக்கு அனுப்புங்க, www.cbnindia.org அல்லது 9910401010 நம்பர்ல போன் மூலமாகவோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்னைக்கு நம்ம தேவன் நம்மளுக்கு நிறைய பணம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது நம்ம ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சுவாபத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம்ம ரொம்ப ஆணவத்தோடு இருக்கும்போது, இல்லைனா இந்த மாதிரி தேவனுக்கு எதிராக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. இதனால தான் இந்த இங்கே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ சந்தேகம் என்ன பகுதியில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வியை லலிதா அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உண்மையான பணிவையும் போலியான பணிவையும் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான கேள்வி லலிதா. பணிவு அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வச்சு பல நேரங்களில் நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் வந்து சேர் மேலே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணிவோடு இல்லை, ரொம்ப வந்து அகங்காரத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தரையில் உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப பணிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. தேவன் இருதயத்தை பார்க்குறாரு.
உண்மையிலேயே உங்கள் இருதயத்தில் எளிமையும் பணிவும் இருக்கா இல்லையான்றது தேவனுக்கு தெரியும், நமக்கும் நிச்சயமாக அது தெரியும். ஒருத்தங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சும், அவங்க எப்போவுமே எப்படி நடந்துக்கிறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்காங்கங்கிறத வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் வந்து இந்த பணிவாக இருக்கிறது அப்படின்றத கூட வந்து வெறும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக, தங்களை தாங்களே வந்து பெருமைப்படுத்திக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அது வந்து உண்மையான பணிவு கிடையாது. நான் எவ்வளோ பணிவாக இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி வெளியே காட்டுறதுக்காக தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களால் அதை பார்க்க முடியும். நிச்சயமாக ஒருத்தங்க உண்மையிலேயே பணிவாக இருக்காங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஆட்டிடியூட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கேள்வியை யார் அனுப்பியிருக்கான்னு பார்க்கலாம். மணிஷ் அனுப்பியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிக அதிகமாக பணிவாக இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலியாக பணிவாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப பணிவாக தங்களை காமிச்சிக்குவாங்க. உண்மையிலேயே பணிவாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு மெனக்கெடல் இருக்காது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் ரொம்ப எளிமையானவராக இருந்தார் இல்லையா. அண்ட் அதே மாதிரி எல்லாத்துக்குமே அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய சித்தம் இல்லை, பிதாவினுடைய சித்தம் தான் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா காரியத்தை பற்றியும் சொன்னார். உண்மையிலேயே அதுதான் வந்து தன்னை தாழ்த்துறது. நீங்கள் உங்களை தாழ்த்திக்கணும்னு நினச்சிங்கன்னா, தேவனுடைய சித்தம் தான், தேவனுக்கு மகிமை என்னவோ, தேவனுக்கு பிரியம் என்னவோ அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் ஹம்பிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் அதே இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மைகளை சில நேரத்தில் சொல்லணும். இது இப்படி தான் அப்படின்னா அதை நீங்கள் அப்படி தான் ஓப்பனாக சொல்லணும். ஸோ நான் பணிவாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம். உண்மையாகவும் இருக்கணும், பணிவாகவும் இருக்கணும். உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். www.cbnindia.org அப்படின்ற வெப்சைட்டில் லாகின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கஷன் போர்டில் உங்கள் கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்தையுமே பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதில் சொல்லுவோம். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பதில் சொல்லுவோம். அடுத்ததான் உங்கள் எல்லாருக்காகவும் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் ப்ரேயர் டிப்ஸ். ப்ரேயர் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு பணிவு வேணும், தாழ்மையாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்றத நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த பணிவு இல்லை, எளிமையே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி காரியங்களை உங்களுக்கு தேவன் உணர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஜெபிக்கலாம். இன்றைக்கான ப்ரேயர் டிப்ஸ் அதுதான். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ரட்சிப்பு கொடுத்துருக்கிறீர், அது எவ்வளவு பெரிய ஒரு ஈவாக இருக்குது அப்படின்றத நாங்கள் நினைத்து பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் பாத்திரம் இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆசிர்வதிக்கும் போது, ஐஸ்வர்யம் அவங்க வாழ்க்கையில் உண்டாகும் போது, அதிகப்படியான பணம் சேரும் போது, அவங்க சுவாபம் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப பணிவோடு இருக்க உதவி செய்யும். அவங்களுடைய சுவாபத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், அவங்க இருதயம் வந்து மாறட்டும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். உமக்கு கனத்தை கொடுக்க மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்ய அந்த மாதிரி ஒரு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராவது அவங்களுடைய சுவாபத்தில் மாற்றம் வந்து ஆணவத்தோடு இருந்தால் அதை அவங்களுக்கு இப்போ நீர் உணர்த்தும், அவங்களுடைய சுவாபத்தில் ஒரு மாற்றத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சூப்பர் புக் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை.
www.cbnindia.org/shopnow. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் புக்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சம்பந்தமான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. டிவிடியாக இருக்கட்டும், இல்லை மாஸ்க் இருக்கட்டும், சின்ன சின்ன பொம்மைகள், இது எல்லாமே பைபிள் கேரக்டர்ஸ் அடிப்படையில் நீங்கள் குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம மொபைலில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. சூப்பர் புக் ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை குழந்தைகள் கற்றுக்க முடியும். தேவனை பற்றியும் பைபிளை பற்றியும் நிறைய விஷயங்கள் உங்கள் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதை பற்றின ஒரு காணொலியை இப்போ பார்க்கலாம். குழந்தைகள், நாம் விரும்புகின்ற தேவனின் வசனத்தின்படி நன்றாக வளர வேண்டும். குழந்தைகள், சூப்பர் புக்கில் உள்ள பிப்ளிக்கல் ட்ரூத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். பெஞ்சமின் அவர்களோடு வருகிறார். சூப்பர் புக் ஆப்பில் உள்ள இது போன்ற பல நீதி கதைகள் உங்களது குழந்தைகளை மகிழ்வூட்டும். ஆரோக்கியமான விளையாட்டுகள், நல்ல நல்ல வீடியோக்கள், பைபிளில் உள்ள ஹீரோக்களை அதில் காணலாம். தேவனின் வசனங்களை குழந்தைகள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சூப்பர் புக் கிட்ஸ் பைபிள் ஆப் ஆப் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளேயில் டவுன்லோட் செய்யலாம். சூப்பர் புக் பற்றின வீடியோ பார்த்தீங்களா? இந்த சூப்பர் புக் வீடியோஸ்லாம் குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்றது மட்டும் இல்லை, இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் பைபிள் சம்மந்தமான நிறைய குவிஸ் இருக்கும். அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். இந்த மாதிரி அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் பைபிள் சார்ந்த நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை வந்து பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆண்டவரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பங்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் இந்த சூப்பர் புக் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு அது ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ரொம்ப எளிமையாக இருக்க விரும்புகிறேன், அது மட்டும் இல்லை தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை வச்சு நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நினச்சிங்கன்னா நீங்கள் சிபிஎனுடைய பங்காளராக மாறலாம். www.cbnindia.org/give2cbn அப்படின்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு அனுப்பலாம். நிச்சயமாக நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அடுத்ததாக இன்றைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த வசனம் நிச்சயமாக உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பேசின மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கார் அப்படின்னா உங்கள் சுவாபத்தில் மாற்றம் வராதபடி தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய எளிமையும் பணிவும் ரொம்ப தாழ்மையான ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அண்ட் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடல பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறி, கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறி, கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டே வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டே அடைத்ததின் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டே வேண்டுவதை பார்க்கலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டே. சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர், முற்று அறிந்த போதிலும் நல்ல இழனை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர்,
பக்கங்கள் தீர்க்கிறீர். மூடல் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டே வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போ